இன்றைக்கி வந்து நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்குரிய சித்தர் யாருன்னு பார்த்தா காகபூஜண்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து அவருக்குரிய சித்தர் இவரோட ஜீவசமாதி வந்து திருச்சி மாவட்டம் ஒரேர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி மேல தகவல்கள் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க காகபூஜண்டருக்கு வந்து சென்னையிலயும் ஒரு கோவில் வந்து இருக்கு சென்னையில உள்ள சித்தர்கள் ஜீவ சமாதியில் மிக மிக பழமையான சமாதி அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து காகபூஜண்டோட சமாதியை வந்து சொல்லிடுவாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல காகபூஜன்றோட ஜீவ ஜீவசமாதி வந்து அடைஞ்சிருக்கு கொள்ளிடம் ஆச்சால்புரம் சிதம்பரம் ஆலப்பாக்கம் காஞ்சிபுரம் சோதியம்பாக்கம் சின்னசேலம் தென் பரப்பி நாகை ஸ்ரீ பால்மொழி ராஜபாளையம் திருவிழக்குப்பாறை திருப்ப திருப்பரங்குன்றம் மலை கொல்லிமலை உத்தரகோசமங்கை திருமலை ராயம்பட்டினம் வைரவம்பட்டி வள்ளியங்கிரி மலை சீர்காழி உள்ளிட்ட பல இடங்களில் திருச்சி நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் காகபூஜன்றக்கான கோவில்கள் வந்து இருக்குது இவ்வளோ சித்தர்கள் நிறைய சித்தர்கள் வந்து இன்றைக்குமே வந்து வாழ்ந்துட்டு வராங்க நிறைய பேர் திருவண்ணாமலை இது மாதிரி சிவஸ்தலங்கள்லாம் நிறைய சித்தர்களை பார்த்து தான் வந்து இன்றைக்கும் மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில சித்தர்கள் யுகங்களையும் கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த காகபூஜ் சித்தர் வந்து பிரளயங்களையும் கடந்து வாழ்வர் அப்படின்னு வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பிரளயங்களை கண்டவர் அப்படின்னு வந்து சித்தர்கள் ஆய்வு நூலில் வந்து சொல்லியிருக்காங்க பல யுகங்கள் வாழ்ந்ததாகவும் ஞான வசிஷ்டம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட இயக்கத்தை முழுமையாக அறிஞ்ச ஒரே சித்தர் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த உலகம் ஒவ்வொரு தடவையும் அழியும் போது இவருக்கு மட்டும் மரணம் என்பது ஏற்படல அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரோட பிறப்பை பற்றி ஒரு புராண கதை வந்து சொல்றது ஒரு தடவை இரண்டு அன்னங்கள் வந்து சிவபெருமான் முன்பு கலந்து இருந்தபோது அது சிவபெருமான் பார்த்ததாகவும் அதன் காரணமாக அந்த அண்ணன் இருபத்தி ஒரு முட்டை வந்து இட்டதாம் தான் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபது அன்னங்கள் வந்து தோன்றியச்சு ஆனால் ஒரே ஒரு முட்டையிலேருந்து காகமாக காக பூஜென்ற தோன்றினார் அப்படின்னு ஒரு வரலாறு வந்து இவர் தோற்றத்தை பற்றி சொல்றாங்க சிவக்கலையில பிறந்தவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது அந்த கருத்தின் அடிப்படையில் காக பல பிரளயங்களுக்கு பிறகு இப்போதும் வாழ்ந்து வருவதாக வந்து நிறைய நூலில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது காகபூஜன் அவர்கள் வந்து ராசி உத்திர நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தார் என்று போகர் தன்னோட நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கதாக வந்து சொல்கிறாங்க வசிஷ்டர் வியாசர் போகர் ஆகியோருக்கு உபதேசம் செய்தது காகுபுஞ்சர் தானும் வந்து சொல்கிறாங்க இவர் மனித வடிவில் காகம் வடிவிலையும் மாறி மாறி வாழ்ந்தவர் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியும் போது இவர் மட்டும் காகம் உருவில் எடுத்து தப்பி விடுவார் அதனால் இவருக்கு காகபுஞ்சர் அப்படின்னு பெயரே உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காகம் உருவத்தில் தப்பி செல்லும் இவர் அவிட்டம் நட்சத்திரமாக மாறி விடுவதாகவும் அதனால் பிரபஞ்சத்தை அழிவே இல்லாமல் வானில் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டே இருப்பார்னு வந்து சொல்கிறாங்க உலகம் மீண்டும் தோன்றும் போது மீண்டும் மகரிஷியாக மாறி பூமிக்கு வந்து விடுவார் இப்படி தான் இவரோட யுகம் யுகமாக வாழ்ந்து வருவதாக வந்து நம்பப்படுது கொல்லிமலை பொதிகைமலை மலை சதுரகிரி மலை வெள்ளியங்கிரி மலை உள்ளிட்ட பல மலைகளில் இவர் வந்து தவம் இருந்ததாகவும் வந்து ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில் இவர் எழுதிய குறிப்புகள் தான் இன்னைக்கும் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்குது காக பூஜின்ற நாடி என்பது போது தான் நாடி ஜோதிடத்தில் முதன்மையாக வந்து பேசப்படுது இன்னைக்குமே இவரை வழிபட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் இருந்துச்சு அப்படின்னா அத்தனையுமே வந்து மறைஞ்சுவிடும் தோஷமே வந்து இருக்காது காக பூஜை புஜண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உபநிதம் காக பூஜர் காவியம் காக பூஜ ஞானம் உள்ளிட்ட அவரோட எட்டு நூல்கள் மிக மிக அபிரிதிமான பலன்களை வந்து தரக்கூடியதாக நூலாக வந்து இருக்குது ஸ்கூலில் வந்து கருவியில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஒருவரால் கண்டுபிடித்து விட முடியும் என்பதிலிருந்து வந்து நூல்களில் வந்து குறிப்பு வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க சென்னையில் ரெண்டு இடங்களில் வந்து தொடர்புடையவராக இருக்கார் வட சென்னையில் திருவற்றியூர் எல்லையம்மன் கோவில் திருவில் உள்ள சித்தர் பீடத்தில் காகபூஜண்டர் தனி சன்னதியில் வந்து வீட்டில் இருக்கார் காகபூஜண்டர் சீடர்கள் ஒருவரான ரோம ரிஷி முனிவர் கருதப்படுறாரு இந்த ரோம ரிஷி முனிவரோட சன்னதியும் காகபூஜென்ற சன்னதி அறையிலே வந்து இருக்கு அதே மாதிரி இவர் அருள்பாளிக்கிற மற்றொரு இடம் கொரட்டூரில் வந்து அமைஞ்சிருக்கு பாடியில் உள்ள பிரிட்டானியா பஸ் நிலையத்திலிருந்து கொரட்டூர் ரயில் நிலையத்துக்கு செல்லும் பாதையில் ஜம்புகேஸ்வரர் நகரில் ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் மிக மிக பழமையான சிவாலயம் ஒன்று வந்து இருக்குது அந்த சிவாலயத்தில் பாடி திருவள்ளீஸ்வரர் சிவாலயம் கட்டப்பட்ட காலத்தில் உருவான ஆலயம் இந்த ஆலயத்தில் கருவறையில் காகபூஞ்சில் ஜீவசமாதி அடைந்திருப்பதாக குறிப்புகள் வந்து சில இருக்குது அங்குள்ள சிவாச்சாரியரும் நம்மிடம் வந்து இதை வந்து உரி உறுதிப்படுத்தின நூல்களில் புராண கதைகளும் நிறையா வந்து இருக்குது இதை மாதிரி சென்னையிலேயும் சரி தமிழ்நாடு ஃபுல்லுமே சரி நிறைய இடங்களில் இவரோட ஜீவ சமாதி இருக்குது இவரோட அருள் வந்து கிட்டணும் அப்படின்னா அவரோட சமாதிக்கு போய் வழிபட்டாலே போதும் நீங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே பல முன்னேற்றத்தை வந்து காண முடியும் இதே போல் வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்தியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்